ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விச்சி. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு லட்டு பண்ண போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக, பூந்திலாம் வந்து பொறிக்காமல் எப்படி பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம். அதையும் ரொம்ப இந்த பேக்கரி ஸ்டைலில் நம்ம ஒரு லட்டு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு வந்து நான் இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படி அமுக்குனா நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அது ஊறி இருக்கிறது அந்த பக்குவம் தெரியும். நல்லா தண்ணி வந்து இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதை மிக்ஸியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த ரவை பதத்துக்கு வரா மாதிரி நம்ம இதை ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக ரவை பதத்தில் இருக்குது பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த பூந்தி மாதிரியே நமக்கு அது ஒரு ஃபீல் வரும். அந்த மோத்திச்சூர் லட்டு மாதிரி இருக்கும் இது. இப்போது நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த சூடான ஆயிலில் வந்துட்டு இதை கொஞ்சம் பொறிச்சு எடுக்கணும். இது வந்து ரொம்ப கிறிஸ்பாலாம் பொறிக்கக்கூடாது. நம்ம உள்ள அந்த மேலே இருக்க மாவும் உள்ளே இருக்க மாவும் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். மினிமம் ஒரு 2-2.5 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லாவே வெந்துடும். இது இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இப்போது அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், ரொம்ப சூடாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் 4 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சிடணும். இதுதான் லட்டுவோட நமக்கு அந்த பக்குவம். இப்போ வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் போல் முந்திரி கருகாமல் நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இந்த லட்டுக்கு கருப்பு திராட்சை சேர்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கருப்பு திராட்சை இல்லைனா கூட நீங்கள் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது திராட்சையும் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்ததுனால 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் கொஞ்சம் இனிப்பு ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிசுப்பிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம இந்த சுகர் சிரப்பை நல்லா வந்து காய்ச்சிக்கணும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு வரணும். இப்போ இது உலக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த கரெக்டான அந்த லெவல் எனக்கு வந்துடுது. இப்படி தொட்டால் அந்த பிசு பிசுப்பு வரணும், அந்த நூல் மாதிரி ஒன்று வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்படி பிடிச்சி இழுத்தா ஒரு கம்பி மாதிரி வரும். இப்போது அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச பூந்தி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்குங்க. 1.5 கப் கடலைப்பருப்பு, 1.5 கப் சர்க்கரை சேர்க்கும் போது நமக்கு வந்து பாகு கூடியும் போகாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, நார்மலாக கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ரெட்டுக்கு அந்த கலர் வந்து லட்டோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுலேயே நான் சேர்த்து நல்லா வந்து இதை கலந்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து ஒரு 25-30 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டியாகிடும். நான் இப்போ பொறிச்சு வச்ச இந்த முந்திரி திராட்சை எல்லாமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் சும்மா ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூந்தியும் அந்த சக்கரை பாகவும் வந்து தனித்தனியாக இல்லாமல் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம டக்குனுவே வந்து ரெடி பண்ணி ஊற வச்சிட்டோன்னா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வீட்லேயும் வந்து ஒரு சூப்பராக ஒரு லட்டு ரெசிபி பண்ண மாதிரி இருக்கும். இப்போது நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லட்டு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.